கணபதி ஏன் ஒற்றை தந்தத்துடன் இருக்கிறார் என்பதை இத்தொடரில் பார்ப்போம். இதற்கு பல்வேறு கதைகள் இருப்பினும் ஒன்றை இப்பொழுது காண்போம். இதிகாச கதையான மகாபாரதத்தை எழுத நினைத்தார் மகரிஷி வியாசர். தனிமையில் எழுதுவது கடினம் என்று நினைத்தார். ஆகையால் தனக்கு ஒரு உதவியாளர் தேவை என்று முடிவு செய்து தேவர்களில் எவரேனும் ஒருவரின் உதவியை நாடலாம் என்று யோசித்த அவருக்கு அறிவில் சிறந்தவர், வேகமாக எழுதக்கூடியவர் கணபதி என்பதால் அவரிடம் சென்று தனக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். அவர் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட கணபதியும் ஒரு நிபந்தனையை வைத்தார். வியாசரே, இக்கதை எங்கும் நிறுத்தாமல் நீங்கள் கூற வேண்டும். எங்கேனும் நிறுத்த நேர்ந்தால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன். உங்கள் கதை முடிவடையாமல் பாதியிலேயே நின்றுவிடும். வியாசரும் அதை ஏற்றுக்கொண்டார். பதிலுக்கு வியாசரும் ஒரு நிபந்தனையை வைத்தார். நான் கூறும் கதையை நன்கு புரிந்து கொண்டு இடைவிடாமல் எழுத வேண்டும். கணபதியும் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். அதன்படி வியாசர் கதையை வேகமாக கூற அவருக்கு இணையாக கணபதி எழுதி கொண்டிருக்கையில் திடீரென எழுதுகோல் உடைந்து விடுகிறது. கணபதி எழுதுவது தடைபட்டுவிடக்கூடாது என்பதால் தான் தந்தத்தை உடைத்து மையில் நனைத்து எழுதுவதை தொடர்ந்தார். இப்படி இருக்க வியாசர் சோர்வடையும் பொழுது கடினமான சரணங்களை கூறுவார். கணபதி புரிந்து கொள்ள எடுக்கும் அந்த நேரத்தில் சிறிது இடைவெளி எடுத்துக்கொள்வார் வியாசர். இப்படியே இக்கதை முடிய 3 வருடங்களானது. இருப்பினும் 100,000 சரணங்களே நம்மிடையே உள்ளன. மகாபாரதத்தில் பல சரணங்கள் காணாமல் போயிற்றன. இவை மகாபாரதத்தை பற்றி இருப்பினும் கணபதியின் பங்களிப்பும் அவர் தந்தம் உடைந்ததற்கான காரணமாய் அமைந்தது.